வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு சில்கி சில்வர் டச்சப் பெயிண்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் நாம் வந்து ஃப்ரண்ட்டு பானட்டு பம்பரு ரைட் சைடு மர்காடு அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ரியரில் ரெண்டு இடத்துல சின்ன சின்ன டச்சப்பு. இந்த வண்டியை நாம் டிங்கர் ஒர்க்கு முடித்த பிறகு நம்ம வழக்கமாக ரெடி பண்ணுற மெத்தட் இப்படி தான் ரெடி பண்ணுறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பம்பரில் வந்து பானட்டில் வந்து ஏற்கனவே டச்சப் பண்ணியிருக்காங்க, அது அடிக்கடி வந்து எல்லோ ஷேடில் ஆகிடுது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். டிங்கரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பானட்டை ஃபுல்லாகவே பெயிண்ட் ரிமூவ் பண்ணிடுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறதே வந்து பானட்டை அடிக்கடி எல்லோ ஷேடில் ஆகிடுது, ஒரு மாதிரி உரிச்சிட்டு வர ஆரம்பிக்குது. அந்த அதனால தான் இதை பானட்டை வந்து நம்ம முழுவதுமாக ரிமூவ் பண்ணி செய்ய வேண்டியதாக இருக்குது. இந்த கம்ப்ளைண்ட்டை அரெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வந்து மெட்டல்லிருந்தே நம்ம வந்து பேசிக்காக வேலை செஞ்சு வந்தோம்னா தான் நம்ம இந்த இதை முழுவதுமாகவே சரி செய்ய முடியும். அதனால் அதை முழுவதுமாக சுரண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிங்கரிங் பார்த்துட்டு நம்ம அதை தேய்ச்சி பட்டி போட ஆரம்பிச்சுக்கோம். பட்டி வந்து நம்ம பியூ ஃபினிஷ் பட்டி தான், அதாவது பாலிஸ்டர் பட்டின்னு சொல்லுவோம். அந்த பட்டி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும். பெயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டு ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் பெயிண்ட்டு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் அதை வந்து நம்ம அந்த பியூ ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பானட்டை தேய்ச்சிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் ப்ரைமர் அடிக்கிறோம். இந்த ப்ரைமர் கோட்டிங் கொடுத்து இது ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து கம்ப்ளீட்டாகவே பானட்டை கம்ப்ளீட்டாக வந்து பட்டி வலித்து அதை மறுபடியுமே தேய்ச்சிட்டு செகண்ட் கோட்டிங்காகவும் பியூ ப்ரைமரே நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்து நமக்கு நல்லா வேணும் அப்படின்றதுக்காக வந்து மறுபடியும் நம்ம வந்து ப்ரைமரே மறுபடியும் நல்ல திக்கான கோட்டிங் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட பேக்ரவுண்ட் வந்து நல்லா வலுவாயிரும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஈஸியாக அரெஸ்ட் ஆயிரும். ஏன்னா எப்போவுமே வந்து பானட்டில் வந்து தனி ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்ஜின் சைட்லேருந்தும் ஹீட் வரும், மேலே பார்த்திங்கன்னா மேலேருந்து நம்ம வெயில் அடிக்கும்போது இல்லை வண்டி ரன்னிங்கில் வந்து வெயில் அடிக்கும்போது வண்டி பாடி ஹீட்டும் வரும். அந்த மாதிரி டபுள் சைடும் ஹீட் ஆகுறதுனால வந்து கரெக்டான முறையில் வேலை செஞ்சுருந்தோம்னா தான் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராமல் இருக்கும். நம்ம வந்து ரீஒர்க் பார்க்கும்போது பானட்டுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கேர் எடுத்து பார்க்கணும். இந்த வண்டியில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆன பிறகு பாடி ரப்பிங் பாலிஷும் போடுறதா இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Let's go.
நண்பர்களே, வீடியோ முழுவதுமாக பார்த்தீங்களா? இந்த வண்டியை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண பிறகு ஹெட்லாம்ப் மாற்றிருக்கோம். அதோடய பழைய லேம்ப் வந்து ஒரு 7 இயர்ஸ் ஹோல்ட் ஆகிடுச்சுன்றதுனால எல்லோ சைடில் ஆகிடுச்சு. வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, அதனால் யோசிக்காமல் அதை மாற்றிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.